Get your fucking hands up. டைட்டில் அதுக்கப்புறம் தமிழில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எஸ் இந்த வண்டி பார்த்தோம்னா இந்தியாவில் லான்ச் பண்ணலாமா வேணாமான்னு ஹோண்டா தரப்புலேருந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஹோண்டாவோட கப் 125 மாடல் பார்த்தோம்னா அப்படியே இங்கே இருந்த பஜாஜோட M80 மாடலை வந்து அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆல்ரெடி பார்த்தோம்னா பஜாஜோட M80க்கு வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் மொப்பட் மாடலில் இங்கே கோலோச்சி நிற்கிறது ஒரே ஒரு மாடல் மட்டும்தான், டிவிஎஸ் எக்ஸ்எல். அதுக்கு போட்டியே இன்னும் எந்த வண்டியுமே இங்கே வந்து வரல. அதுக்காக ஒரு முயற்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டி லான்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹோண்டா யோசிச்சாங்க. ஆனால் இப்போ இதுக்கு பார்த்தோம்னா அடுத்த லெவல் அப்கிரேடு பார்த்தோம்னா எல்லா கண்ட்ரிலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து Euro 9 அப்படிங்கிற ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம்னா இதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில வெப்சைட்ஸில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வண்டி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி ஓகே, இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். வண்டியில் யூஸ் பண்ணிக்கிறது 125cc ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 4-speed செமி ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது கிளச் இருக்காது ஆனால் கியர் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் தான் இந்த வண்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வண்டியில சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா கன்சிடர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இந்த வண்டியில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லோ சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் ரைடர்ஸ் வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்கன்னா கூட இந்த வண்டி வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். டியூப்லெஸ் டயர் கொடுத்துருக்காங்க. 17-inch அலாய் வீல் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இந்த வண்டியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சைட்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இந்த வண்டி வந்து ஒரு யூனிக்கான ரெட்ரோ மாடலை இன்ஸ்பயர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயம் வந்து இந்த வண்டிக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ரெண்டாவது, ரெட்ரோ மாடல் கொடுத்துருந்தாலும் நிறைய இடத்துல பார்த்தோம்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, கார்பரேட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க, டிபெண்ட்ஸ் அப்பா அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த வண்டியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முழுக்க முழுக்க, அதாவது இப்போ அப்கிரேட் பண்ணியிருக்கிறதுல முழுக்க முழுக்க ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அது நல்ல விஷயமா இருக்குது. மூணாவது விஷயம், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான், லோ சீட் ஹைட் ஷார்ட் ரைடர்ஸ் ஓட்டுறதுக்கு இன்னும் கன்வீனியன்ட்டாக இருக்கும். நாலாவது விஷயம், எல்இடி ஹெட்லேம்ப்ஸ், அதுக்கப்புறம் எல்சிடியில் கன்சோல் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ ரெட்ரோ மாடல் பைக்கில் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாத்தையும் அனலாகில் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இதில் செமி டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. அது போக இந்த வண்டியில் மாடர்ன் ஃபியூச்சர்ஸையும் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் பாராட்டியே தீரணும். சரி ஓகே, இந்த வண்டியோட நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தோம்னா, இந்த வண்டியோட அவைலபிலிட்டி தான். சீக்கிரமான ஸ்டாக் வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்குது. ரெண்டாவது, கலர் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியான கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். டியூல் டோனெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டிக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே நண்பா, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். Girls with the nails done.